ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மே 2nd. ஸோ மே 2nd என்னென்ன டே பார்க்கறதுக்கு முன்னாடி மே 1st நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா மே டே பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே அதெல்லாம் பார்த்தோமா. ஸோ அதை தவிர்த்து நம்ம இந்தியாவில் மே 1 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்டேட்டோட ஸ்டேட்ஹுட் டே, சரியா? மே 1 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது 2 ஸ்டேட்டுமே வந்து இது பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ஸ்டேட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருந்திருக்கு, சரியா? அந்த ஸ்டேட்டை ரெண்டாக என்ன பண்ணிக்காங்க, பைஃபர்கேட் பண்ணிக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்னு பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா குஜராத்னு பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ எப்போ பண்ணது அப்படின்னா 1960 மே 1 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மே 1 தான் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா டே, குஜராத்தி டே. ஸோ ரெண்டுமே மே 1 தான் அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது நம்ம தெரிஞ்சுருக்கணும், சரியா? இப்போ மே 2 பற்றி சொல்லணும் அப்படின்னா மே 2 2 டே இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ என்ன டே அப்படின்னா வேர்ல்டு டியூனா டே. ஸோ இந்த டியூனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிஷ்ஷு, சரி? அது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷு. ஸோ அது வந்து அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அழியக்கூடிய, அதாவது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டியூனா ஃபிஷ்ஷை அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக அதை வந்து கடல்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அதோட இனமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு அபாயத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வேர்ல்டு டியூனா டே அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க. இது யார் அப்சர்வ் பண்ணுறா அப்படின்னா யுனைடட் நேஷன் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இதுக்கான தீம் வந்து என்ன அப்படின்னா The global tuna industry tries blazing through the tough times. எழுதி போடணுமா? So, World Tuna Day-ஓட தீம் 2023-க்கான தீம் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. The global tuna industry tries blazing த்ரோ டஃப் டைம். ஸோ அதான் என்ன அப்படின்னா 2023-க்கான வேர்ல்டு டியூனா டேவோட தீம், சரியா? இது யார் அப்சர்வ் பண்ணுறா அப்படின்னா யுனைடட் நேஷன் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர்த்து இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஆஸ்துமா டே. ஸோ அது வந்து என்ன எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா மே 2 தான் என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க வேர்ல்டு ஆஸ்துமா டே. ஸோ இதை யார் அப்சர்வ் பண்ணுறா அப்படின்னா ஹூ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. 2023-க்கான தீம் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்துமா கேர் ஃபார் ஆல். ஸோ அதான் என்ன அப்படின்னா அதாவது மே 2 வேர்ல்டு ஆஸ்துமா டே செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதோட தீம் என்ன அப்படின்னா ஆஸ்துமா கேர் ஃபார் ஆல், சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நேற்று வந்து மே 1 வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் டே பார்த்தோமா, இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே பார்த்தோம். ஸோ அது வந்து எப்போ அப்சர்வ் பண்ணப்படும் அப்படின்னா மேயோட 1st Monday, சரியா? அப்போ தான் அப்சர்வ் பண்ணப்படும். ஸோ அது இது வந்து இந்த மே 2 இருக்கு இல்லையா, மே 2 என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு ஆஸ்துமா டே. இந்த வேர்ல்டு ஆஸ்துமா டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னா 1st Tuesday, மேயோட 1st Tuesday தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ல்டு ஆஸ்துமா டே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இது யார் அப்சர்வ் பண்ணுறா அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ டோட்டலாக ஓவராலாக ரீகால் பண்ணிடலாம். மே 1 வந்து என்னென்ன டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே 1, 2nd வந்து மகாராஷ்டிரா டே, அப்புறம் குஜராத் டே, இது எல்லாமே மே 1 அப்சர்வ் பண்ணப்படுறோம். ஸோ அடுத்து மே 2 வந்து என்னென்ன டே அப்படின்னா வேர்ல்டு டியூனா டே, வேர்ல்டு ஆஸ்துமா டே, சரியா? இதுக்கு தனித்தனியான தீம் வந்து படிச்சுக்கோங்க, சரியா? இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன நியூஸ் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் டு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வித்ரான் சே ஸ்டாலின். இது வந்து என்ன அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து எப்படின்னா 1948 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. அதை வந்து என்ன பண்ணிக்காங்க, ஒரு பில் பாஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் புதுசாக அமெண்ட்மெண்ட் பண்ணதில் என்ன ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு நடுவில் வந்து ப்ரொடெஸ்டிங் அதிகமாயிருச்சு, சரியா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேரை வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது, பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மே டே, அதாவது அந்த இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணதை வித்ரான் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து 1948, சரியா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை டைம் கொடுத்துருக்காங்களா. ஸோ பை டைம்ல என்னது டைம் அதிகமாக வாங்குறது சரியா, டைமை வாங்குறது அப்படின்னா டைம் இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு டித்தரிங் ஆன் தி அதானி குரூப், டைத்தரிங் ஆன் தி அதானி குரூப் ப்ரோப் வில் டென்ட் தி செபிஸ் கிரெடிபிலிட்டி. இது வந்து டைத்தரிங் அப்படின்னா என்ன தெரியணும், டைத்தரிங் அப்படிங்கிறது சிதைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ டைத்தரிங் ஆன் தி அதானி குரூப் ப்ரோப் ப்ரோப்னா என்னது இன்வெஸ்டிகேஷன், அதானி குரூப் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது சரியா. ஸோ வில் டென்ட் டென்ட்னா என்னது சிதைக்கிறது, செபியோட கிரெடிபிலிட்டி கிரெடிபிலிட்டினா என்ன அப்படின்னா நம்பகத்தன்மை. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குறைவான டைம்ல வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி அந்த அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஃப்ராடுலான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாங்க. ஸோ அதை பத்தி பார்க்கணும், அதை பத்தி விசாரிக்கணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு குறைவான டைம் கொடுக்கறது வந்து எது தர எதை இதை பண்ணுது அப்படின்னா செபியோட நம்பிக்கை அதாவது செபியோட நம்பகத்தன்மையை வந்து சிதைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரியா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அதை சுப்ரீம் கோர்ட் இருக்காங்களே, ஸோ இது அது மட்டும் கிடையாது. இப்போ இது இங்கே கொடுத்துருக்கிறது வந்து செபியோட நம்பகத்தன்மையை குலைக்குதுங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா செபி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் கேட்குறாங்க. அதுதான் என்னது அவங்களுடைய நம்பகத்தன்மையை இன்வெஸ்டார் மத்தியில் செபியோட நம்பகத்தன்மையை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கேஸ், என்ன நம்ம ஏற்கனவே தெரியும் கேஸ் என்னன்னு தெரியும்ல, ஹிடன்பர்க் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஃப்ராடுலன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதானி குரூப் ஆஃப் கம்பெனியோட மேஜர் ஷேர்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் ஆயிடுச்சு சரியா, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு பொருளாதாரம். அந்த கம்பெனியோட எக்கனாமிக் வந்து மொத்தமாக என்ன ஆயிடுச்சுன்னா டவுன் ஆயிடுச்சு, ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து யார் அதிகமாக பாதிக்கப்பட்டா அப்படின்னா இன்வெஸ்டர், அந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் இருப்பாங்களே இன்வெஸ்டர் சொல்லலாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த ஷேரோட மதிப்பு குறைஞ்சதுனால அவங்களுக்கு தான் நிறைய லாஸ் ஆயிருக்கும், இன்வெஸ்டருக்கு தான் நிறைய லாஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணாங்க அவங்க எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் சைன் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டரோட நலன் பொருட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து செபி வந்து ஒரு கமிட்டி மாதிரி செட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி மாதிரி செட் பண்ணி அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து என்ன இதில் வந்து ஃப்ராடுலன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்காங்கன்னு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வேணும்னு கமிட்டி செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருந்தாங்க சரியா. ஸோ இப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து முடியறதுக்கு ரெண்டே நாளுக்கு முன்னாடி செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 6 மந்த் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனி, இந்தியாவிலே ஒரு மேஜர் கம்பெனியே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஃப்ராடுலன் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டிருக்காங்க, அதை ஃபுல் அண்ட் டீட்டெயில்டு ரிப்போர்ட் அதுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 மந்த்ஸாவது எடுக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் 6 மந்த்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி தர்றோம். ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 6 மந்த்தாவது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் இதனால் யாருக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னா அதை நம்பி அந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டாருக்கு தான் டைம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த ஒரு நியாயம் வந்து கிடைக்காம இருக்கும், நீதி நியாயம் கிடைக்காம இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அதனால தான் செபியோட நம்பகத்தன்மை இழக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அடுத்து பாருங்களேன் பொலிட்டிக்கல் ரெமிசன்ஸ் அப்படின்னா என்ன, பொலிட்டிக்கல் அப்படின்னா தெரியும் அரசியல். ஸோ ரெமிசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிவாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கேஸ், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது. ஸோ என்ன கேஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து ஏற்கனவே நடந்த கேஸ் தான், ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆனந்த் மோகன் சிங் இருக்காங்களே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயிலில் அடைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெலாம் வச்சாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசு ஊழியர் அவங்க வந்து பணியில் இருக்கும்போதே அவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடியுமே இவங்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 14 வருஷம் ஜெயிலு, ஆயுள் தண்டனை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்டோட ப்ரொசீஜர் படி இவங்க வந்து ஆயுள் தண்டனையை மாற்றிருக்காங்க. ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன், 10 வருஷமோ 14 வருஷமோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிறையிலேயே அவங்களோட வாழ்க்கையை கழிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அந்த எண்ட் ஆஃப் தி 10 இயர்ஸ் அண்ட் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க சார், டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிசிஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பீகாரில் நடந்தது. ஸோ பீகார் கவர்மெண்ட் கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யணும் பீகார் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முடிவு. மற்ற ஸ்டேட்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து என்ன பண்ணிக்கணும், கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டிசிஷனை கேஸ் ஸ்டடியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஆபத்தானவங்க தானே. ஸோ அதனால சொல்கிறாங்க சரியா. ஸோ அதுதான் இந்த நியூஸில் இருக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரீட் பண்ணி வொகாபுலரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து போகலாம், அடுத்த நியூஸ் என்ன நியூஸ்னு பார்க்கலாமா. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, கவர்மெண்ட் பேன்சி 14 ஆப்ஸ் என்ன ஜம்மு காஷ்மீர் சைட்ஸ் யூஸ் பை டெரரிஸ்ட் குரூப்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் யூஸ் பண்ணுற அந்த 14 ஆப்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே அந்த 14 ஆப்ஸை வந்து டெரர் குரூப்ஸ் இருக்காங்களே அவங்க அதை யூஸ் பண்ணுறதா சொல்லி அதை பேன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து கேஸ் என்ன இருக்குது அப்படின்னா யார் தலைமையில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அவங்க தலைமையில் தான் பேன் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அவங்களுக்கு கீழே தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்போட நேம் பாருங்களேன் த்ரீமா ஜாங்கி
கிரிப்ரைசர் அப்புறம் பி சாட் அத் பிரையர் இதெல்லாம் சொல்கிறாங்க சம் ஆஃப் தி ஆப்ஸ் தெர் ஹாவ் பீன் பேண்ட் இன் ஜம்மு காஷ்மீர் பட் இவங்க அந்த ஆப் தரப்பில் அந்த ஆப் இருக்காங்க இல்லையா பேன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் அவங்களோட வெப்சைட்டில் என்ன போடுறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு மெசேஜிங் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஆப் தான் இந்த மோஸ்ட் ஆஃப் அந்த 14 ஆப்ஸுமே கம்யூனிகேஷனுக்காக ஒரு மெசேஜ் அனுப்புவாங்கல்ல ஸோ அந்த சீக்ரெட்டாக மெசேஜ் அனுப்புறது ஸோ கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் ஸோ எல்லா மெசேஜுமே அங்கே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா என்கிரிப்ஷன் பண்ணிடுவோம் என்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்கிரிப்ஷன் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு சில ஆப்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாங்கின்னு ஒரு ஆப் நினைக்கிறேன் சரியா ஜாங்கிங்கிறது அனதர் பாப்புலர் பிரைவேட் மெசேஜிங் ஆப் த டஸ் நாட் கலெக்ட் யூசரோட ஃபோன் நம்பர் கூட நாங்கள் வாங்கலை ஸோ இது இது பண்ணுறதுக்கு ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஆப் த்ரீமா இருக்காங்களா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அவங்களோட வெப்சைட்டில் ஸோ இது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தேவை இது நாங்கள் என்னென்ன ப்ரொசீஜரோ அதை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் லீகலாக என்னென்ன ப்ரொசீஜர் எடுத்தாலும் நாங்கள் அதையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களாம் நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை டெரர் குரூப்பில் ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரி டெரர் குரூப் எங்களை யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஸ் சொல்கிறாங்க பட் அப்படி யூஸ் பண்ணுறதா சொல்லி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்காங்க பேன் பண்ணிக்காங்க ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஒரு சம் ஆஃப் தி ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்போட நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க த்ரீமா ஜாங்கி கிரிப்வைசர் பி சாட் பிரேயர் அப்படிங்கிறது அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அடுத்து போகலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக தான் என்ன பாருங்களேன் இந்தியா லீட்ஸ் இன் லாண்டரிங் லாண்டரிங்னா தெரியும்ல மணி லாண்டரிங் மாதிரி அந்த லாண்டரிங் அந்த வேலையை பண்ணுறாங்க ஒரு ஃப்ராடுலன் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் சரியா இந்தியா லீட் பண்ணுதான் என்னது இன் லாண்டரிங் ரஷ்யன் ஆயில் அண்ட் செல்லிங் டு யூரோப் ரிப்போர்ட் ஸோ இது வந்து யார் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிக்கா அப்படின்னா ஹெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில தான் என்ன பண்ணிக்காங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு லாண்டரிங் ஆக்டிவிட்டிஸை லீட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எதனால இந்தியா லீட் பண்ணி கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதிக அதை புதுப்பிக்க சுத்திகரிக்கும் சொல்லுவாங்கல்ல எண்ணெய் சுத்திகரிப்பு சொல்லுவாங்க ரிஃபைண்ட் ஆயில் ஸோ அந்த ரிஃபைண்ட் ஆயிலை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஸோ அவங்க வந்து ரஷ்யா தான் வாங்க மாட்டாங்க ஸோ நம்மகிட்ட வாங்கிடுவாங்க ஸோ அது பண்றது தான் என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னா லேண்டரிங் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா ஸோ இது வந்து நம்ம மட்டும் பண்ணல சைனாவும் பண்றாங்க சரியா சைனா இதே போல இன்னும் ரெண்டு கண்ட்ரீஸும் சேர்ந்து தான் பண்றாங்க ஸோ அதெல்லாம் லீட் பண்ணி கொண்டு போது நம்ம இந்தியா சொல்றது காரணம் ரஷ்யன் ஆயில் அதிகமாக வாங்குறது நம்ம அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் லீட் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி இங்க பாருங்களேன் இந்தியா சைனா துருக்கி யூஏஇ சிங்கப்பூர் இதெல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க சரியா அதில் இந்தியா தான் லார்ஜஸ்ட்டுங்கிறதுனால இந்தியா வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க சரியா மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது ஹெலன்ஸ்கி ரிப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி அதில் வந்து பாயிண்ட் வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அடுத்து போகலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ் லைஸ் அண்ட் லைஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் அப்பான் த பீப்புள் மோடி இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காங்களே ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மான் கி பாத் அந்த சரி இது மான் கி பாத் கிடையாது என்ன அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க அப்படின்னா அது அதோட சக்ஸஸ் வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னா மக்களோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா ஸோ இது என்ன அப்படின்னா த சக்ஸஸ் ஆஃப் எனி இனிஷியேட்டிவ் இஸ் மெஷர்ட் பை இட்ஸ் இம்பாக்ட் அப்பான் பீப்புள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செட் ரெஸ்பாண்டிங் டு யூத் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்காரு சரியா ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறாங்க ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நோட் பண்ணிக்கோங்களேன் அந்த ப்ரோக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா யுவ சங்கம் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் மூலமாக தான் அந்த அங்கே ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒரு யூத் வந்து என்ன பண்ணி இளைஞர் வந்து என்ன பண்ணிக்காங்க பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த கான்டாக்ட் பண்ண கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு சரியா ஸோ அந்த யூத் அந்த ப்ரோக்ராம் வந்து நோட் பண்ணிக்கோங்க யுவ சங்கம் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம் சரியா ஸோ அடுத்து போகலாமா ஸோ அடுத்த நியூஸில் வந்து ஜப்பான் டு ட்ரெயின் தி 1000 இந்தியன் இன்ஜினியர்ஸ் ஃபார் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் அதாவது என்ன அப்படின்னா புல்லட் ட்ரெயின் வந்து எங்கே இருக்குது ஜப்பான் ஜப்பானில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க நாலேஜபிள் பர்சன்லாம் இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த புல்லட் ட்ரெயினை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக போத் ஜப்பான் அண்ட் இந்தியா ரெண்டுமே டை அப் வச்சிருப்பாங்க ஸோ அதனால் அங்கே உள்ள நாலேஜபிள் பர்சன் இங்கே வர்றாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜியை நம்ம மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயிலில் வந்து அவங்களோட டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்காக எத்தனை பேரை வந்து என்ன பண்ணுறாங்க 1000 இந்தியன் பீப்புள்ஸ் வந்து என்ன இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த டெக்னாலஜியோட பேர் என்ன அப்படின்னா ஜே ஸ்லாப் ட்ராக் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் டெக்னாலஜியோட பேர்
அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜே ஸ்லாப் ட்ராக் சிஸ்டம் அஸ் யூஸ்ட் இன் தி ஜப்பானீஸ் ஷின்கன்ஷன் ஹை ஸ்பீட் ரயில்வேஸால யூஸ் பண்ணப்படுது. அந்த டெக்னாலஜியை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து யார் சொல்றா, எது கீழே, எந்த ஆர்கனைசேஷன் கீழே வருது, நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட். நம்ம இந்தியாவை சேர்ந்த நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் சொல்றாங்க. இவங்களோட ஹெட் வந்து யாரு அப்படின்னா, இவங்களோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் வந்து யாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு நாலேஜ் ஷேரிங். ஸோ அங்கே உள்ள ரஷ்யாவோட டெக்னாலஜி நம்ம இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, அதுதான் இது. ஸோ என்ன டெக்னாலஜி, ஜே ஸ்லாப் ட்ராக் சிஸ்டம் அப்படிங்கிறத டெக்னாலஜியோட பேர். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 1000 இந்தியன்ஸ் பீப்புள் இந்தியன் இன்ஜினியர்ஸை வந்து என்ன பண்றாங்க, இதுக்காக ட்ரைனிங் பண்றாங்க. சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்னகரல் ஏசியன் இந்தியா மேரிடைம் எக்ஸைஸ் இன் சவுத் சீனா சி ஃப்ரம் டுடே. அதாவது இன்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தென்கடல், தென் சீன கடல்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து யார் யாருக்கும் நடக்குது அப்படின்னா, ஏசியன் நேஷன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் மேரிட்டம் எக்ஸைஸ் நடக்குது. சார் அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியன்னா என்னது, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். அவங்க எல்லாமே சேர்ந்து, அவங்க ஏசியன் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் சேர்ந்து நடக்குது. சரியா, மிலிட்ரி கோஆப்ரேஷன் அண்ட் மெய்டன் மேரிட்டம் எக்ஸைஸ் வந்து நடக்குது. சரி, அதே ஏஐஎம்இ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசியன் இந்தியா மேரிட்டம் எக்ஸசைஸ் நடக்குது. ஸோ இதில் இந்தியா சார்பாக அந்த ஐஎன்எஸ் கப்பல் வந்து எந்தெந்த கப்பல் இது பண்ண போகுது அப்படின்னா, பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னா, இந்தியன் நேவல் ஷிப் சத்புரா அப்படிங்கிறது, இன்னொன்று இந்தியன் நேவல் ஷிப் டெல்லி அப்படிங்கிறது, ரெண்டுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா அங்கே ரீச் ஆகி அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. சரி, இதனால நிறைய நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதே டைம் இப்போ இது நடக்கிற இதே டைமில் நேவல் ஆஃபீஸர், நேவல் சீஃப் இருக்காங்களே, நேவல் சீஃப் ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்க பேர் என்ன அப்படின்னா அட்மிரல் ஹர் ஹரிகுமார் இருக்காங்களே. ஸோ இவங்க வந்து எங்கே ரீச் ஆகிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் இருக்காங்க. சரி, சிங்கப்பூரில் என்ன நடக்குது அப்படின்னா, இன்டர்நேஷனல் மேரிடைம் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் சிங்கப்பூரில் நடக்குது, அது ஒன்று. அப்புறம் இன்டர்நேஷனல் மேரிடைம் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸும் நடக்குது, சிங்கப்பூரில் தான் ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது, அவங்க வந்து அட்மிரல் ஆர் ஹரிகுமார் இருக்காங்களே, அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. சரியா, ஸோ நேவலோட சீஃப் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அங்க இருக்காங்க. சோ அப்போ வந்து இப்போ ஏசியன் நேஷனுக்கு, இந்தியாக்கும் ஏசியன் நேஷனுக்கு நடுவுல வந்து அந்த மேரிடைம் எக்ஸைஸ் நடக்க போதுல, சோ அத லீட் பண்ணி கொண்டு போறது யாரு அப்படின்னா, சோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களே, ரியர் அட்மைரல் குர்சரண் சிங் இவங்க தான் என்ன பண்ண போறாங்க, இவங்க தலைமையில தான் நடக்க போகுது. சரியா, சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நேத்து ஒரு நியூஸ் பார்த்தோமா, ராஜ்நாத் சிங் வந்து எங்க போறாங்கன்னு சொல்லி நேத்து ஒரு நியூஸ் பார்த்தோம், மால்தீவ்ஸ்க்கு போறாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து பேட்ரோல் வெசல் வந்து கிஃப்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இந்தியா அண்ட் தி மால்தீவ்ஸ் ஆர் வர்க்கிங் க்ளோஸ்லி டு அட்ரஸ் தி ஷேர்ட் சேலஞ்சஸ் இன்க்ளூடிங் மேரிடைம் செக்யூரிட்டியில் நடக்கிற ஏதாவது சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் டெரரிசம் பற்றி, ரேடிக்கலைசேஷன், ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் பற்றிலாம் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியணும்ல, நம்மளோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் சிங்கப்பூரில் இருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் சம் ஈவெண்ட் நடக்குது. சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் எங்கே இருக்காங்க, மால்தீவ்ஸில் இருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி, அங்கே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பைலெட்டரில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாருன்னா, ஏர்ஃபோர்ஸ்க்கான சீஃப் இருக்காங்களே, அவங்க பேர் என்ன அப்படின்னா மார்ஷல் வி ஆர் சௌத்ரி. சரியா, இவங்க வந்து எங்கே இருக்காங்க, 4-day விசிட் டு ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸோட சீஃப் வந்து வி ஆர் சௌத்ரி. ஸோ இவங்க வந்து எங்கே இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. சரியா, அப்போது நேவல் வந்துருச்சு, ஏர்ஃபோர்ஸ் வந்துருச்சு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து மால்தீவ்ஸில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த குருச்சரண் சிங் இருக்காங்களே, அட்மிரல் குருச்சரண் சிங், அவங்க தலைமையில் ஏசியன் நேஷனுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த மேரிடைம் மெய்டன் மேரிடைம் எக்ஸைஸ் நடக்க போகுது. சரியா, ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த ரெண்டு கப்பல் பயணம் இதில் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க போகுது அப்படின்னா, ஐஎன்எஸ் சத்புரா அண்ட் ஐஎன்எஸ் டெல்லி, இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து போகலாமா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ அடுத்து பாருங்களேன், வேர்ல்ட் நியூஸில் சாண்டியாகோ பேனா வின்ஸ் தி பரகுவே ஓட் கீப்ஸ் ரைட் விங் பார்ட்டி இன் பவர். இது வந்து பரகுவேயோட பிரசிடென்ட், நியூவாக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காங்க ரைட் விங் பார்ட்டியோட லீடர். பேர் என்ன அப்படின்னா சாண்டியாகோ பேனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து போகலாமா. ஸோ அடுத்து பிஸ்னஸ் நியூஸில் ஏர் ரெண்டு கம்ப்ளையன்ஸ் லிஃப்ட் ஏப்ரல் ஜிஎஸ்டி ரெவன்யூ டு ரெக்கார்ட் தி 1.87 lakh crore. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 1.67 lakh crore தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து 12% இன்க்ரீஸ் ஆகி, எவ்வளோ பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 12% இன்க்ரீஸ் ஆகி 1.87 crore இருக்குது அப்படிங்கிறது, அதாவது 187,035. சரியா, ஸோ அவ்வளோ கோடி ரூபாயில் வந்து என்ன இருக்குது, ரெவன்யூ ஜிஎஸ்டி ரெவன்யூ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்லி ஜிஎஸ்டி ரெவன்யூ ஹிட் ஆல் டைம்
எல்லா டைமே விட மந்த்லி ஜிஎஸ்டி அதிகமாக ஏப்ரலில் தான் வந்திருக்கு, ஏப்ரல் 2023 வந்திருக்கு. அண்ட் தி பேக் ஆஃப் தி இயர் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் அஃபிஷியல் ஜிஎஸ்டி ஆடிட், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது மந்த்லி மந்த்லி கலெக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி டெய்லி டெய்லி ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மந்த்லி மந்த்லி பார்க்கும்போது ஏப்ரல் 2023 மந்த் தான் என்ன இருக்குன்னா அதிகமாக ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ எவ்வளோனா 1.87 க்ரோ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஜிஎஸ்டி ரெவன்யூ ஃப்ரம் டொமஸ்டிக் ட்ரான்சாக்ஷன், டொமஸ்டிக் ட்ரான்சாக்ஷன்னா நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி நடக்கும்ல, ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது ஜிஎஸ்டி ரெவன்யூ ஃப்ரம் டொமஸ்டிக் ட்ரான்சாக்ஷன் க்ரூ அட் ஃபாஸ்டர் பேஸ், அதிகமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வளருது அப்படின்னு, டொமஸ்டிக்காக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அதிகமாக வளருதுன்னு சொல்கிறாங்க. தென் ஓவரால் ரெவன்யூ க்ரோத், அப்புறம் பாருங்களேன் ரெவன்யூ ஃப்ரம் குட்ஸ் எக்ஸ்போர்ட் டிக்ளைன், அதாவது குட் இம்போர்ட்ஸ் பண்ணுறது ரெவன்யூ, அதாவது குட்டை வந்து அதாவது குட்ஸ்னா என்னது அந்த பொருள் வந்து இம்போர்ட் பண்ணுறது மூலமாக வர ரெவன்யூ வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ளைன் ஆகுது. ப்ராபப்ளி ஜஸ்டிங் கூலிங் டொமஸ்டிக் டிமாண்ட், இதனால் எதுனால வந்து டிக்ளைன் ஆகுது அப்படின்னா டொமஸ்டிக் டிமாண்ட்னா என்னது உள்நாட்டுக்குள்ளே அந்த டிமாண்ட்னா என்னது பொருட்களோட தேவை வந்து உள்நாட்டுக்குள்ளே குறையிறது, அந்த கூலிங்னா என்னது குறையிறது, ஈஸிங் கூலிங் குறையிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது குறைஞ்சதுனால தான் இன்புட் குட்ஸ் இம்போர்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறையுது, இம்போர்ட் வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. சரியா, ஏப்ரல் 20 மார்க்கெட் தான் ஹையஸ்ட் எவர் சிங்கிள் டே, அதாவது அந்த நோட் பண்ணிக்கோங்க, இது ஏப்ரல் மந்த் தான் ஹையஸ்ட் மந்த்னு சொன்னாங்க, மந்த்லேயே ஹையஸ்ட்டாக கொடுக்குற ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 20 தான் சிங்கிள் டே பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக வந்தது. சரியா, ஏப்ரல் 20 மார்க்கெட் தான் ஹையஸ்ட் எவர் சிங்கிள் டே GST collection with எவ்வளோ அப்படின்னா 68,228 க்ரோ வந்திருக்கு. சரியா, ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் போகலாமா? ஸோ அடுத்து பாருங்களேன், பிஎம்ஐனா என்ன தெரியல, நம்ம எஸ்என்பி குளோபல் ரேட்டிங்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் ஆனது பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்னல்ஸ் ஏப்ரல் மேனுஃபேக்சரிங் ஹிட் 4 மந்த் ஹை இன்புட் காஸ்ட் கிளைம், இது வந்து படித்த உடனே புரியுது. ஏப்ரல் மாதத்தோட மேனுஃபேக்சரிங் சைடில் வரும்ல, அந்த மேனுஃபேக்சரிங் சைடை மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்கல்ல, அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹிட்டு தான் எனது அதிகமாக இருக்குது. எவ்வளோனா 4 மந்த்க்கு 4 மாதம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன், 56.4 அந்த இண்டெக்ஸ் வந்து 56.4லேருந்து 57.2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரோஸ்னா ஹை அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்புட் காஸ்ட்னா என்னது அந்த மூலதன பொருட்களோட காஸ்ட், அதான் என்ன சொல்லுவாங்க ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட் தான் இன்புட் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, அதோட காஸ்ட் வந்து கிளைம்பிடுனா என்னது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அந்த இண்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணால், எஸ்என்பி குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. சரியா, ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட், ரீட்டெயில் செக்டர் டு லீட் தி ஹையரிங் ஆஃப் உமன் வித் ஸ்டெம் குவாலிஃபிகேஷன், ஸ்டெம்னா என்னது சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டெம்ஸ் ஆனது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அது ரிலேட்டடான அந்த ஸ்டெம் குவாலிஃபைடு உமன் இருக்காங்களே அவங்களாம் அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரீட்டெயில் செக்டரில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ உள்ள டெக்னாலஜி ரிலேட்டடாக எவ்வளோ அந்த 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ஹையர் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டெம் குவாலிஃபைடு உமனை ஹையர் பண்ணுறது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹையஸ்ட்டாக இருக்குது. எதில் ரீட்டெயில் செக்டரில், ஸோ அந்த 12% ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதனால் வந்து ஸ்டெம் குவாலிஃபைடு உமனை வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த ரைஸ் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஹேஸ் இன்க்ரீஸ் தி டிமாண்ட் ஃபார் டெக்னாலஜி ட்ரிவன் சொல்யூஷன், நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடான சொல்யூஷன் அதிகமாக தேவைப்படுது. ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாகிறதுனால டெக்னாலஜி ரிலேட்டடான சொல்யூஷன் தேவைப்படுறதுனால ஸ்டெம் அதாவது ஒரு ஸ்டெம் குவாலிஃபைடு அந்த சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் குவாலிஃபை ஆன அந்த விமனால் எல்லாத்தையும் பண்ண முடியும், அதாவது என்ன இன்னோவேட்டிவாக கொண்டு வர முடியும், இன்னோவேட்டிவாக சப்ளை செயின் சொல்யூஷன் கொண்டு வர முடியுன்றதுக்காக தான் அந்த உமன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்டெம் குவாலிஃபைடு உமன் ஹூ கேன் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தி இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் அவங்களால கொண்டு வர முடியும், ஆப்டிமைஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஹான்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த 2 ஃபிம்ஸ் ஃபவுண்ட், அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து என்ன நியூஸ் ஆனால், ட்ரேட் பேக்ட் லிஃப்ட்ஸ் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் இயர் 23 எக்ஸ்போர்ட் டு UAE டு $31.3 billion. இது வந்து என்ன ட்ரேடுனா என்னது, ட்ரேடுனா தெரியும் வியாபாரம், பேக்ட்னா என்னது அக்ரிமெண்ட். இப்போ என்ன அப்படின்னா, ஸோ அக்ரிமெண்ட் ட்ரேட் ரிலேட்டடான அக்ரிமெண்ட் என்ன இருக்குது, லிஃப்ட் த இந்தியாஸ் ஃபினான்ஷியல் இயர் 23 எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவோட ஃபினான்ஷியல் இயர் 23க்கான அந்த இப்போ ஃபினான்ஷியல் 23 தானே இருக்கும், ஸோ அதோட எக்ஸ்போர்ட் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து என்ன ஆகுது அதிகமாகுது, எதுக்கு UAEக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கோம், எவ்வளோனா $31.3 billion இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 5.3% தான் இருந்திருக்கு, பட் இப்போ வந்து 12% இருக்குது அப்படின்னா மோர் தென் டபுள், அதாவது 5 வந்து டபுள் பண்ணிங்கன்னா 10 தான் வரும், 10க்கும் மேலே 12 இருக்குது, ஸோ அப்போ மோர் தென் டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ எது ரிலேட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்துச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் தி காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருது. ஸோ இது எதனால் வந்துச்சு அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அது மூலமாக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ டூரிங் தி CEPA இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட், அந்த பீரியடில் மட்டும் மார்ச் 2023 அந்த பீரியடில் மட்டும் பைலேட்டரல் ட்ரேட், ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் பைலேட்டரல் ட்ரேட்
ட்ரேட் நடந்திருக்குல்ல அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 67.5 பில்லியன் இயர் இயர்லி. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 67.5 பில்லியன் டாலர் தான் இருந்திருக்கு, பட் இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 76.9 பில்லியன் டாலர் வந்து வந்திருக்கு. ஸோ அது 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனியாக கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இது தனியாக இது வந்து யூஏஇ, அதாவது முக்கியமாக அந்த யூஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு மட்டும் உள்ளது தான் என்னது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது சரியா. ஸோ இது வந்து ஓவராலாக அந்த சிஇபி என்ன காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் இந்தியாவோட ஓவரால் இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது யார் சொல்லியிருக்கா, சுனில் பார்த்வாங் கொடுத்துருக்காங்களா. சுனில் பார்த்வாங்களா இது யார் அப்படின்னா காமர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களே அவங்களோட செக்ரட்டரி சரியா. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா பியூஷ் கோயல். ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்ரீசங்கர் ஓப்பன்ஸ் இன்டர்நேஷனல் சீசன் வித் கோல்டு இன் யூஎஸ் மீட். இது வந்து என்ன காமன்வெல்த் கேம்ஸ் லாங் ஜம்ப், அதில் வந்து சில்வர் மெடலிஸ்ட் வின் பண்ணவங்க யார் அப்படின்னா ஸ்ரீசங்கர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் கலந்துக்க ஆரம்பிச்சாங்க, அதுலேயுமே நிறைய வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க ஓப்பன் டீஸ் இன்டர்நேஷனல் சீசன் வித் அந்த யூஎஸ் கூட சேர்ந்து சரியா. ஸோ இதில் கோல்டு வின் பண்ணிக்காங்க. ஸோ இதில் வந்து எங்கே நடந்திருக்கு கலிஃபோர்னியா, யூஎஸ் மீட்டுனா யூஎஸ்ல நடந்திருக்கு, கலிஃபோர்னியாலாம் நடந்திருக்கு சரியா. ஸோ இவங்க வந்து எவ்வளோ ஜம்ப் அந்த மீட்டர் கொடுத்துருக்காங்க, 8.29 மீட்டர் வந்து இது பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அதான் அது அந்த 8.29 மீட்டர் அவங்க ஜம்ப் பண்ணதுனால தான் இவங்களால இந்த டைட்டில் வின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதில் லாங் ஜம்ப்ல. ஸோ அடுத்து போலாமா. ஸோ அடுத்து வந்து இந்தியா வின்ஸ் தி கோல்டு இன் தி கேர்ள்ஸ் மெட்லே ரிலே. ரிலே கேம் சொல்லுவாங்க, ரிலே அந்த ஓட்ட போட்டியெலாம் ஒரு வகையான ஒரு இதுதான் என்ன அப்படின்னா ஒரு வகையான ஸ்போர்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா ரிலே கேம் சொல்லுவாங்க. ஸோ இதில் மெட்லே ரிலே அந்த இதில் வந்து கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணிக்காங்க. பர்டிகுலராக நேம் வந்து என்ன அதை அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசோனா மல்லிக் ஹீனா அப்படிங்கிறவங்க தான். சரி நம்ம இந்தியாவை சேர்ந்த ரெசோனா மல்லிக் ஹீனா அப்படிங்கிறவங்க தான் 200 மீட்டரில் கோல்டு வின் பண்ணிக்காங்க. ஸோ அதை தான் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கே ரிசல்ட்டில் பாருங்களேன் இந்தியன் மெடல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி என்ன அப்படின்னா பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பாய்ஸில் யார் அமேசிங் கொடுத்துருக்காங்க, 400 மீட்டர் ட்ராக் ஹடில்ஸில் யார் பாபி ஹன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அடுத்து உமன்ஸில் மெட்லே ரிலேயில் வந்து யார் இந்தியா தான் வின் பண்ணிக்காங்க. ஸோ அதில் கேர்ள்ஸில் 200 மீட்டரில் யார் அப்படின்னா ரிசோனா மல்லிக் ஹீனா அப்படிங்கிறவங்க சரியா. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணால் போதும் சரியா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.